ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் இரண்டு கேள்விகள், ஒரே அர்த்தம் கொள்ளும் கேள்விகளை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு ஏழாம் அதிகாரத்திலே 3-4 வசனங்களிலே இந்த கேள்வியை நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? ஆண்டவர் ஒரு அருமையான கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மலை பிரசங்கத்தின் பகுதியிலே ஆண்டவர் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இதற்கு முன்பான பகுதிகளிலே அவர் பிரசங்கித்ததை நாம் தியானித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். நமக்குள்ளாக, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான காரியங்கள், நம்முடைய உள்ளான மனிதன் மாறுவதற்கான காரியங்களை ஆண்டவர் தெளிவாக வரிசைப்படுத்திவிட்டு இப்பொழுது அவர் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே உள்ள காரியங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த 7 முதல் பகுதியிலே இருந்து பார்த்தோம் என்றால், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்கள் கலக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லிவிட்டு இந்த கேள்வியை ஆண்டவர் முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி சொல்கிறார். இந்த ஆதி காலத்திலே ரபிகள், யூத மார்க்கத்தம் இந்த ரபிகள் இடத்திலே அவர்களுடைய போதனையிலே ஒரு காரியம் காணப்படுகிறது. நாம் மற்றவர்களை கிருபையின்படி நியாயம் தீர்த்தால் ஆண்டவர் நம்மையும் கிருபையின்படி நியாயம் தீர்க்கிறார். நாம் மற்றவர்களை சட்டத்தின்படி நியாயம் தீர்த்தால் ஆண்டவர் நம்மையும் சட்டத்தின்படி நியாயம் தீர்ப்பார் என்று அவர்கள் போதித்தார்கள். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அநேக இடங்களிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய கிரியைகளை சார்ந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க தீர்மானித்து அதிலே நாம் முழுமையாக நடந்து முடிக்க முடியும் என்றால் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நமக்கு பிரயோஜனம் உண்டு. நாம் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்தமாக ஜீவித்தால் ஆண்டவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்க தயாராக உள்ளார். ஆனால் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின்படி நியாயவான் என்று ஒருவனையும் காணேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அடுத்த வழி என்ன? கிருபையின்படி நாம் நியாயத்திற்குட்படுவது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தாமே பலியாக கொடுத்து கிருபையாய் நமக்கு இரட்சிப்பை கொடுத்தபடியினாலே நாம் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த கிருபையினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இந்த காரியத்தை நாம் உணராதபடி நம்முடைய சகோதரர் என்று சொல்லப்படுவது நமக்கு அயலான் அல்லது நம்முடைய விசினிட்டி அல்லது நம்முடைய பார்வையிலே படுகிற ஜனங்கள் என்று நாம் கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணிலே நாம் உத்திரத்தை வைத்து கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கும் துரும்பை நாம் எப்படி எடுத்து போட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய கண்ணிலே ஆண்டவர் காட்டுகிற காரியம் ஒரு பெரிய உத்திரம். உத்திரம் என்றால் இந்த காலத்து மனிதர்கள் அனைவருக்கு தெரியாது. பீம் என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் இரும்பை உபயோகித்து
காங்கிரீட் கலவையை உபயோகித்து பெரிய பெரிய கட்டிடங்களை அந்த பீமிலே நாம் மேலாக கட்டி நிறுத்தி விடுகிறோம். அதுதான் உத்திரம். அந்த காலத்திலே மரக்கட்டைகளை அழகாக அறுத்து அல்லது பனங்கட்டைகளை குறுக்காக போட்டு அந்த டெரஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு மேற்கூரையை அவர்கள் அந்த கட்டையிலே அதனுடைய பாரம் விழும்படி செய்து அந்த பாரம் பக்கத்தில் இருக்கிற சுவர்களுக்கு கடத்தப்படும்படியாய் அந்த கட்டைகளை குறுக்காக வைத்து அதற்கு மேல் செங்கல்களை அடுக்கி சுண்ணாம்பு கலவையை போட்டு இப்படியாய் மேற்கூரையை தயார் செய்வார்கள். அதுதான் அந்த உத்திரம் எனப்படுகிற ஒரு காரியம். அதற்கு நேர் எதிராக பார்க்கும் பொழுது ஒரு துரும்பை ஆண்டவர் சொல்கிறார். நம்மிடத்தில் காணப்படுகிற காரியம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணில் உத்திரம் இருக்கும் பொழுது அதை வைத்து கொண்டு நம்மால் மற்றவர்களுடைய கண்களில் உள்ள காரியங்களை நாம் பார்க்க முடியாது. அப்படியானால் நம்முடைய கண்ணில் உத்திரம் இருக்கும் பொழுது நம்முடைய பாதையே நமக்கு முன்பாக இருப்பதே தெளிவாக தெரிய வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நமக்கு சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பு எவ்வளவு தெளிவாய் தெரிகிறது என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் தேசத்தினுடைய சட்டத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சட்டத்திட்டங்களையும் கை கொள்ளாதபடி மற்ற மனிதர்களிடத்திலே காணப்படுகிற அற்பமான காரியங்கள் அல்லது சில சில காரியங்களை நாம் பெரிதாக அதை கொண்டு வருகிறோம். இதைத்தான் ஆண்டவர் அந்த கேள்வியிலே கேட்கிறார். நம்முடைய கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது சகோதரனுடைய துரும்பை கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போடட்டும் நீ என்று சொல்லுவதே தவறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். பார்ப்பது தவறு என்று 3 வசனத்திலே சொல்கிறார். 4 வசனத்திலே எடுத்து போடட்டும் என்று சொல்லுவதே தவறு என்று சொல்லி சொல்கிறார். அப்படியானால் மற்ற மனிதர்களிடத்திலே காணப்படுகிற குறைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அப்படியே அசட்டை பண்ணிவிடலாமா? இல்லையே. முதலாவது ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியம், உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் ஜெபிக்கும் ஜெபங்களிலே ஆண்டவரே என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் சுத்தமாக்குங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் உள்ள குறையை அந்த உத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போட மாயக்காரனே உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு என்று சொல்கிறாரே தவிர உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை நான் எடுத்து போடும்படி என்னிடத்திலே நீ வந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லி சொல்லவில்லை. அநேக வேளைகளிலே நாம் ஆண்டவர் நம்மை செய்ய சொல்கிற காரியத்தை நாம் அவரையே திருப்பி செய்ய சொல்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இதை மாற்றாவிடில் இந்த அப்ரோச் அல்லது இந்த பார்வையை நாம் மாற்றாவிடில் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை நாம் எதிர்பார்ப்பது அது ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஆண்டவர் நம்மை செய்ய சொல்கிற காரியங்களை நாம் தான் செய்ய வேண்டும். தெளிவாக சொல்கிறார், உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை முன்பு நீ எடுத்து போடு என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை நீ எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்லி சொல்கிறார். சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை நாம் எடுத்து போட முடியாது, அதை அந்த சகோதரன் தான் எடுத்து போட வேண்டும். அப்படி அவரை எடுத்து போட வைக்க தேவையான ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் முதலாவது நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்ட பின்புதான் நாம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சகோதரனுடைய கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கிறோம்.
ஆனால் நம் கண்ணிலுள்ள உத்திரம் நமக்கு பெரிதாய் படுவதில்லை. ஆண்டவர் அவருடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது, நம்முடைய சகோதரனுடைய கண்ணில் உள்ள துரும்பை நாம் பார்க்கும் பொழுது, அதை குறையாய் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பார்வையிலே ஒரு பெரிய மோசமான காரியம் இருப்பதாய் பார்க்கிறார். அவர் நம்முடைய கண்ணிலே பெரிய உத்திரமே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் இதை போலத்த ஒரு குற்றவாளியாய் உம்முடைய சமூகத்தில் நின்றேன், ஆனாலும் நீர் கிருபையாய் என்னுடைய பாவங்களை மன்னித்தீர், அதன் மூலமாய் நான் என்னுடைய குறைகளை உணர்ந்து கொண்டேன், நான் மனம் திரும்பினேன், பாவத்திற்காக நான் வருத்தப்பட்டேன். அதுபோல இந்த சகோதரனும் சகோதரியும் அந்த அவங்களுடைய கண்ணில் உள்ள அந்த துரும்பை அவர்கள் உணர முடியவில்லை. நான் அவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டி அதை எடுத்து போடுவதற்கு வகையையும் நான் சொன்னேன் என்றால் அது மேன்மையாயிருக்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட உணர்வை நாம் அடைவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய கண்ணிலே உத்தரம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. அநேக வேளையிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதும் வெகு எளிதாக நம்முடைய சிந்தையிலிருந்து வாயிலிருந்து வந்து விடுகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாய் மாறி ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் தியானித்து கொண்டு வரும் பொழுது அநேக வேளையிலே மற்ற மனிதர்கள் சக மனிதர்கள் செய்கிற பாவங்களை நான் அவற்றை அருவறுத்திருக்கிறேன். அந்த மனிதர்களை நான் சற்று குறைவாய் எண்ணியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நாள் காலப்போக்கிலே எனக்கு அதை உணர்த்தினார். நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மட்டும் பார்க்கிற அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு அவர்களிடத்தில் காணப்படுகிற நல்ல காரியங்களை நாம் பார்ப்பது அவசியம். மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவர்கள் மேல் ஒரு பரிதாபம் வர வேண்டும். ஆண்டவர் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற என்னையும் உங்களையும் பரிதாபமாகத்தான் பார்க்கிறார். அதற்காக நமக்காக அவர் பரிதாபப்படுகிறார், இறங்குகிறார். அப்படிப்பட்ட சிந்தையும் பார்வையும் நம்முடைய கண்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இப்படிப்பட்ட கண்களை நாம் கொண்டு வருவதற்கு ஒரு எளிய வழி மட்டும்தான் உள்ளது. எளிய வழி, அது என்னை கேட்டால் அது ஒரு வழிதான் உள்ளது என்று நான் சொல்லுவேன். பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய கண்ணிலுள்ள துரும்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மிடத்திலே காணப்படுகிற நம்முடைய கண்களிலே காணப்படுகிற அந்த உத்தரத்தை எடுத்து போட ஆண்டவர் எவ்வளவாய் பாடுபட்டார். சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாக கொடுத்ததனால் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு உத்தரத்தை நம்முடைய கண்களிலிருந்தே எடுத்து போட முடிந்தது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நாம் நம்முடைய கண்கள் முன்பாக கொண்டு வந்தோம் என்றால் நமக்கு மற்றவர்களுடைய கண்களிலே பார்க்கிற அந்த துரும்பு அது பெரிதாய் தெரியாது. சகோதரனே, அந்த துரும்பை நீ எடுத்து போடுவதற்கு வெகு எளிமையான காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி என்னுடைய கண்களிலிருந்து ஆண்டவர் பெரிய உத்தரத்தையே எடுத்து போட உதவி செய்தார். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் விலகி ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்படியானால் நிச்சயமாய் உனக்கும் இந்த சிறு துரும்புதானே, இதை எடுத்து போட அவரால் முடியும். அவரையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பையும் நீ சார்ந்து கொள்ளும்போது அந்த துரும்பை எளிதாய் நீ விலக்கி போட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர்களை நாம் வழிநடத்த முடியும். மற்றவர்களுடைய கண்களில் உள்ள துரும்பை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இன்னும் நம்முடைய கண்களில் உத்தரம் போகவில்லை என்றால் நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே வருவோம். ஆண்டவர் அந்த உத்தரத்தை எடுத்து போட நமக்கு உதவி செய்வார். அது மட்டும்
நம்முடைய பங்கு அல்ல. நாம் மற்ற மனிதர்கள் கண்களில் காணப்படுகிற அந்த துன்பையும் நீக்குவதற்கு அவர்களுக்கு நாம் ஒத்தாசை செய்ய வேண்டும், அல்லது வகை செய்ய வேண்டும். கல்வாரி சிலுவையிலே பலியான அந்த இயேசுவின் இரத்தத்தை, அவருடைய மீட்பின் காரியத்தை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அந்த மனிதர்களும் தங்கள் கண்களில் உள்ள அந்த துரும்பை எடுத்து போட அவர்களுக்கு அது எளிதாயிருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். மற்ற மனிதர்களிடத்தில் குற்றங்களை நாம் பார்க்கும் பொழுது, மோசமான பாவங்களை நாம் பார்க்கும் பொழுது பொறுத்து கொள்வோம். அந்த மனிதர்களை பரிதாபமான மனிதர்களாய் நாம் நினைப்போம். ஆண்டவர் நமக்கு எப்படி இறங்கி கிருபை செய்தாரோ, அதுபோல் அவர்களுக்கும் அவர் கிருபை செய்ய பட்சபாதமில்லாத ஒரு ஆண்டவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களை சத்திய வசனத்துக்கு நேராக கொண்டு வந்து ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களும் மாபெரும் ஒரு மாற்றத்தை பெறுவார்கள், உணர்ந்து கொள்வார்கள், பரலோகத்திலே நம்மோடு கூட சந்தோஷிப்பார்கள் என்கிற அந்த மேலான ஒரு பாக்கியத்தை நாம் அவர்களுக்கு அளிக்க முடியும். நம் கண்ணில் உள்ள உத்தரத்தை நாம் பார்ப்போம். மற்ற மனதில் கண்ணில் உள்ள துரும்பை அதற்கு பின்பாய் எடுத்து போட நாம் வகை சொல்லுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நாம் அபியாசப்படுத்த நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.